ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 67th டே பிளாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல என்னோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தலாம் வாங்க. நம்ம என்னதான் வாங்குவாங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் வீட்டுக்குறமே ஸ்டஃபானா அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்கும். கவலைப்பட தேவையில்ல, திடீர்னு ஒரு நாள் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். எப்பயும் போல நம்ம ஒர்க்கை கண்டினியூவா ஃபாலோ பண்ணலாம். வாங்க பிளாக்குள்ள போகலாம். காலையில 9 மணிக்கு எடுக்கிறது பொடிகள் போட்ட ஜூஸ் தான் எடுக்கிறேன். முருங்கைக்கீரை, நெல்லிக்காய், கருவேப்பிலை போட்ட பொடி. இது வெயிட் லாஸை விட நம்மளோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுகர் பேஷண்ட் இருக்கவங்க, குழந்தைங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ காலையில் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த நோய்கள் வர்றது குறையும், நம்ம வந்து டயர்டாகாமல் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். ஸோ நான் காலைல ஃபஸ்ட்டு எடுக்கிறது இந்த பொடிகள் தான். இதில் இந்த மாதிரி எடுக்க முடியலன்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு நல்ல வெதுவெதுன்னு வெண்ணி தண்ணி குடிங்க ஒரு செம்புக்கு, அது போதுமானது. காலையில் டிஃபன் எடுக்கிற டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு. அடை தோசை தான், 2 அடை தோசை எடுத்துக்கிறேன், 120 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வடகறி, கடலைப்பொருள் போட்டு வடகறி மாதிரி செஞ்சேன், அது ஒரு 100 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். எப்பயும் போல் ஊற வச்ச அத்தி பழம், பாதாம் பருப்பு, ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது இது தான். மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் வந்து வேறு எதுவும் பழங்கள் வாங்க முடியல அப்படின்ற போது நீங்கள் வீட்டில் பருப்பு ஐட்டங்கள் அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில். ஸோ அந்த மாதிரி அடை தோசை, பச்சைப்பயிறு தோசை, கடலமாவு தோசை, கேப்ப தோசை, அது வந்து எண்ணெய் ஊற்றாமல் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கலோரி கம்மியாக வரும். ஸோ மார்னிங் டிஃபன் அப்படின்றது என்னோட அடை தோசை தான் எடுத்துக்கிறேன். மார்னிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது வந்து ஒரு பச்சை வாழைப்பழம் தான் எடுக்கிறேன். இது ரொம்ப வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது, 80 கிராம் தான் இருக்குது. பச்சை வாழைப்பழம் வெயிட் லாஸில் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க, எடுக்கலாம், எல்லா வாழைப்பழம் எடுக்கலாம். மோரிஸ் பழத்தை தவிர மீது எல்லா பழமும் எடுத்துக்கோங்க. மஞ்சளாக ஹைப்ரிட்டில் வருது இல்லையா, நீளமாக மஞ்சள் கலரில், அது மட்டும் எடுக்காதீங்க. நம்ம நாட்டு வாழைப்பழங்கள் எல்லா பழமும் எடுக்கலாம், அளவாக 1-2 எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. செவ்வாழெல்லாம் ஒன்று தான் எடுக்கணும் வெயிட் லாஸில். வெயிட் கெயின் பண்ணுறவங்க 2-3 எடுத்துக்கலாம், ஆனால் வெயிட் லாஸில் டெய்லி 1 எடுத்துக்கலாம். 10th வீக்கோட 4th டே எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 4th டே அப்படின்றது லோயர் பாடிக்குடைய எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து லோயர் பாடி எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மெயினான ஒரு டவுட் அப்படின்னா, தீபாவளி நவம்பர் 4 அன்னைக்கு தான் வந்து சஷ்டி விரதமும் ஆரம்பிக்குது, நீங்க தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எல்லாத்துக்குமே அது மிகப்பெரிய சந்தேகமாவே இருக்குது. விரதம்னு ஆரம்பிச்சுட்டா அது தீபாவளியா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, அன்னைக்கு வந்து ஒன்னி நான் வாட்டர் ஃபாஸ்டிங் தான். ஸோ 4ஆம் தேதியில இருந்தே நான் வந்து காலையில எப்பயும் போல அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒரு சிலர் வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கும்போது அன்னைக்கு நோம்பெல்லாம் எடுப்பாங்க. அன்னைக்கு நோம்பு எடுக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம், பழங்கள் மட்டும் எடுத்து கூட நோம்பு வந்து இது பண்ணிக்கலாம். நீங்க வந்து அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அது மாதிரி எப்படி விரதம் இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். என்ன பண்டிகை இருந்தாலும் விரதம்ன்றது விரதம் தான். ஒரு சிலர் அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடணுமே அப்படின்னு நினைப்பீங்க, பட் விரதம் முடிச்சுட்டு கூட சாப்பிடலாம், இல்லைனா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட நீங்க சாப்பிட்டுக்கோங்க. தீபாவளி அன்னைக்கு நான் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் தான். அன்னைக்கு 4ஆம் தேதி காலையில இருந்தே ஃபுல்லாக விரதம் தான். எங்கள் வீட்டில் அவங்க சாமி கும்பிட்டு அவங்க பிரசாதம் அப்படின்றது, நான்வெஜ் நாங்கள் எடுக்க மாட்டோம் அன்றைக்கி வந்து. அடுத்து தீபாவளிக்கு இன்னும் 4 வாரம் தான் இருக்குது, இதுதான் சான்ஸு. நிறைய பேர் போன மாதம் ஊடால பண்ணணும்னு ஆரம்பித்து நிறைய சீட்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் இந்த தீபாவளியை ஒட்டி நம்ம வந்து ஒரு வெறி வரணும். ஏன்னா தீபாவளிக்கு ஒரு 4-5 நாள் சாப்பிட்ணும்னு தோணும் இல்லையா, அதனால இந்த 4 வாரத்தை என்ன பண்ணிக்கோங்க, அந்த தீபாவளி வர்ற வாரத்தில் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த 4 வாரத்தில் நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் அதே மாதிரி எப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு வெயிட் லாஸும் சரி நம்மளோட பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது இந்த 4 வாரத்தில் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப காமிக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா உடனே லீன் ஆகலாம், அந்த உடலில் இருக்க கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அடுத்தடுத்த வாரங்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு தீபாவளிக்கு இன்னும் 4 வாரம் தான் இருக்குது, அதனால எக்ஸசைஸையும் டயட்டையும் சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக நம்ம ட்ரெஸ் போடலாம். சரி வாங்க, இன்னைக்குரிய லோயர் பாடி எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல வார்ம் அப் அப்படின்றது 5-10 மினிட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. முடிஞ்சால் இது கூட சேர்த்தேவும் ஒரு 100-200 ஸ்கிப்பிங் பண்ணிக்கோங்க. அதுவுமே சூப்பரான ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் தான். ஃபேட் பேர்னிங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக பண்ணாதீங்க, என்னால் இந்த ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ண முடியும், நான் 30 நிமிஷத்துக்கு ஸ்கிப்பிங்கே பண்ணட்டுமான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி ரொம்ப பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு பாடியும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட வந்து கேட்குறீங்க நீங்கள் 30 நிமிஷத்துக்கு நான் ஸ்கிப்பிங்கே பண்ணட்டுமா, ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களோட பாடி டைப் என்னென்னு தெரியும், உங்களுக்கு எந்த இடத்துல ஹீட்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த இடத்துல வீக்காக இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும். ஸோ நான் பண்ணலாம்னு கேட்டால் நான் பண்ணலாம் தான் சொல்லுவேன் நான். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அது செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது. அதனால் உங்களோட பாடியை நீங்களே வந்து உங்களுக்கு தான் தெரியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. எடுத்தனே நிறையா இன்க்ரீஸ் பண்ணி அதிகமாகவும் பண்ணாதீங்க. ஸோ இந்த வாரத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறது வந்து ஸ்கிப்பிங் வந்து 100 கவுண்டிங் மட்டும் போட்டுக்கோங்க. அந்த 100 வந்து காலையில் 50 போடலாம், ஈவினிங் 50 போடலாம், அந்த மாதிரி மாற்றி கூட போட்டுக்கோங்க. சரி வாங்க இன்னைக்குரிய எக்ஸசைஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்,
ஜம்பிங் ஜாக் ப்ளஸ் ரன்னிங் இன் பிளேஸ் ரெண்டும் சேர்ந்து பண்ணணும். ரெண்டுமே 60 செகண்டுக்கு, ஜம்பிங் ஜாக் 60 செகண்ட், ரன்னிங் இன் பிளேஸ் 60 செகண்ட். அந்த மாதிரி பண்ணிட்டு 20 செகண்டுக்கு வந்து பிரேக் விட்டுக்கோங்க. மூணு செட்டு பண்ணுங்க. ஸ்குவாட் ப்ளஸ் மோ ஸ்குவாட் 26 கவுண்டிங், 24, 22 கவுண்டிங்ல பண்ணுங்க. ரெண்டு சேர்ந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கேப் விட்டுக்கோங்க. தேர்ட் எக்ஸசைஸ் லங்ஸ் வித் தம்பிள்ஸ். ஸோ லங் வித் தம்பிளும் கவுண்டிங் வந்து 26, 24, 22 கவுண்டிங்ல பண்ணுங்க. நான் வந்து 5 kg வச்சு ரெண்டு சைடு 5, 5, 10 kg வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபோர்த் ஒன் வந்து டெட்லி வித் தம்பிள்ஸ் வந்து நானும் 5 kg தான் பண்ணியிருக்கேன். இதோட கவுண்டிங் வந்து 26, 24, 22. ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பர்பீஸ் வந்து ஜம்ப் பண்ணி பண்ணுங்க. எங்கேயும் நம்ம ஜம்ப் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம், அதனால பண்ணுங்க. ஸோ இது வந்து கவுண்டிங் வந்து 20, 18, 16 கவுண்டிங்ல பண்ணிக்கோங்க. வால் சிட்டப் ஃபர்ஸ்ட் செட்டிங்ல வந்து 60 செகண்டுக்கும், ரெண்டாவது செட்ல வந்து 45 செகண்டுக்கும், மூணாவது செட்ல வந்து 30 செகண்டுக்கும் பண்ணுங்க. செவன்த் எக்ஸசைஸ் வெயிட்டட் சிட்டப் பிளஸ் ரஷியன் ட்விஸ்ட் ரெண்டும் சேர்ந்து பண்ணணும், கேப் விடக்கூடாது. அது ரெண்டும் சேர்ந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் 20 செகண்டுக்கு கேப் போட்டுக்கோங்க. இதோட கவுண்டிங்கும் 26, 24, 22 கவுண்டிங்ல பண்ணுங்க. எய்த் எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைமர் பிளஸ் பிளாங்க் ஜாக் அடிவயிறு தொட ரெண்டுமே செம டிஃபரன்ஸ் தெரியும். ரெண்டும் சேர்ந்து பண்ணுங்க, அதுக்கப்புறம் 20 செகண்ட் கேப் போட்டுக்கோங்க. இதோட கவுண்டிங்கும் 26, 24, 22 கவுண்டிங்ல பண்ணுங்க. நைன்த் எக்ஸசைஸ் சிட்டப் நிஹக். இந்த எக்ஸசைஸோட நான் எந்த எக்ஸசைஸ் சேர்ந்து பண்ண வேண்டாம், இதை மட்டும் தனியா பண்ணுங்க. இது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும், ஆனா இதோட கவுண்டிங் வந்து 26, 24, 22. ஓவர் வெயிட் இருக்கவங்க பண்ண முடியுமான்னு கேட்பீங்க, பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். டென்த் எக்ஸசைஸ் டாங்கி ஹிக் பிளஸ் ஃபயர் ஹைட்ரன்ட் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்க எக்ஸசைஸ் தான், ஆனால் வந்து நம்ம தொடையும் சரி பட்டும் நல்லா ரெடியூஸ் ஆகும், செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். இதோட கவுண்டிங்கும் 26, 24, 22 ரெண்டும் சேர்ந்து பண்ணிட்டு 20 செகண்டுக்கு கேப் விட்டுக்கோங்க. லெவன்த் எக்ஸசைஸ் பைசைக்கிள் கிரன்ச்சஸ் பிளஸ் ரிவர்ஸ் கிரன்ச்சஸ் அடிவயிறு குறைக்கிறதுக்கு இந்த ரெண்டு எக்ஸசைஸும் சேர்ந்து பண்ணுங்க, கேப் விடாதீங்க. அதுக்கப்புறம் 20 செகண்ட் கேப் விட்டுக்கோங்க. இதோட கவுண்டிங்கும் 26, 24, 22. டுவெல்த் எக்ஸசைஸ் ஹீல் டச் பிளஸ் பிரிட்ஜ் ஹீல் டச் சைடு ஹிப் குறைக்கிறதுக்கும் சரி நம்ம பட்டு குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட கவுண்டிங்கும் 26, 24, 22 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். தேர்ட்டீன்த் எக்ஸசைஸ் லாஸ்ட் ஒன் லெக் ரைஸ் பிளஸ் சைடு பிளாங்க். லெக் ரைஸ் அப்படின்றது கவுண்டிங் வந்து 15, 13, 11 அந்த கவுண்டிங்கில் பண்ணுங்கள். சைடு பிளாங்க் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து நீங்கள் 45 செகண்டுக்கு பண்ணுங்கள், செகண்ட் செட்டில் 30 செகண்டுக்கு பண்ணுங்கள், தேர்ட் செட்டில் வந்து நீங்கள் 15 செகண்டுக்கு பண்ணுங்கள். அவ்வளோதான் பண்ண முடியும். ரெண்டு சைடும் பண்ணணும், லெஃப்ட் சைடும் பண்ணணும், ரைட் சைடும் பண்ணணும். லாஸ்ட்டாக எப்பயும் போல முடிக்கிறது ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பிளாங்க் பிளஸ் எல்போ பிளாங்க் பிளஸ் கோப்ரா போஸ் பிளஸ் பாலாசனா. ஃபஸ்ட்டு செட்டில் 60 பண்ணணும், செகண்ட் செட்டில் 45 செகண்டுக்கு பண்ணணும், தேர்ட் செட்டில் 30 செகண்டுக்கு பண்ணணும். கேப் இல்லாமல் இந்த 4 எக்ஸசைஸும் ஒன்று போல் சேர்ந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூல் டவுன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எக்ஸசைஸ் முடிச்சனையும் கண்டிப்பாக கூல்டவுன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 to 10 minutes கூல்டவுன் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணால் பாடி பெயின் இருக்குது, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, எல்லாமே வலிக்க தான் செய்யும், வேறு வழியே கிடையாது. வழியை பொறுத்தால் தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கண்டிப்பாக எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அதில் சக்ஸஸ் வரும், ஈஸியாக ஒரு ரிசல்ட் வராது. சொல்லும் போது வந்து அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க, வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க ஈஸியாக நான் குறைச்சிட்டேங்க அப்படின்னு அந்த வார்த்தை வந்துடும். குறைச்சதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக தான் தெரியும், செய்யும் போது அந்த விஷயம் வந்து ஹார்டாக தான் தெரியும். அதை விட்டுறாதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் விடாமல் கண்டினியூவாக பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த தொடர்ச்சியாக கண்டினியூவாக பண்ணுங்கள். உன்னி நம்மளும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். மதியான சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1:10 ஆகுது. 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து கடலப்பொரு போட்டு வடகறி மாதிரி செஞ்சது, அது ஒரு 50 கிராம் கிட்ட எடுத்துக்கிறேன். சொரக்காய் பொரியல் வந்து 100 கிராம், புடலங்காய் பொரியல் வந்து 100 கிராம் எடுத்துருக்கேன். ஸோ மத்தியானம் சாப்பாடாக எடுக்கிறது இதுதான். இது சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அப்படின்னா வேணால் ஒரு கிளாஸ் மோர் எடுப்பேன், அப்படி இல்லைன்னா பிளாக் காஃபி அந்த மாதிரி எடுத்துக்குவேன். சாப்பாடு சாப்பிட்றது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காக இருக்குக்கா, கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது அப்படின்றவங்க சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து ஹாட்டாக வெண்ணி தண்ணி குடிக்கலாம், ஜிஞ்சர் வாட்டர் குடிக்கலாம், இல்லை பிளாக் காஃபி குடிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது 3 எடுத்துக்கோங்க, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். மணி வந்து கரெக்டாக 5 ஆகுது. 5 மணிக்கு நான் எடுக்கிறது வெள்ளரிக்காவும் கொய்யாப்பழம் தான் எடுக்கிறேன். வெள்ளரிக்காய் 300 கிராம் அளவுக்கும் கொய்யாப்பழம் ஒரு 120 கிராம் அளவுக்கு எடுக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 130 கலோரி தான் பாக்கி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி பழங்கள் தான் எடுத்துக்கிறேன் கடைசியாக எடுத்துக்கிறது. அப்படியே கீரை வாங்கியிருந்தேன், 5 மணிக்கு வந்து உட்காந்து கீரை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே கீரை க்ளீன் பண்ணும்போதே சைடில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ கடைசியாக நான் எடுக்கிற மீல் அப்படின்றது 5 மணிக்கு பழங்கள் தான் எடுக்கிறேன். கடைசியாக 8 மணிக்கு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். எனக்கும் நிதிஷை பார்க்கும், இது நிதிஷ்க்கு. கிளாஸ் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருப்பேன், அப்போ தான் அடையாளம் தெரியும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நிதிஷ்க்கு வந்து ஓமமும் மஞ்சளும் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு கொடுத்துக்குவேன். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது நிதிஷ்க்கு, வயிறெல்லாம் நல்லா அந்த குறைக்கிறது, சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகிறது. எதையுமே விடாமல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இன்றைக்கி என்னோடய டயட் எக்ஸசைஸ் வாக்கிங் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன், அதே மாதிரி நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விளாகி சந்திக்கலாம்.